ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் உளுந்து இருந்தாலே போதும், சட்டுன்னு சிம்பிளாக 15 நிமிஷத்தில் ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். உளுந்தோட கலர் மாறி நல்ல ஸ்மெல் வரும், அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதனால் வறுத்துருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதே குக்கரில் சேர்த்துக்கிடுதேன். இதுக்கு தண்ணிக்கு 1 கப் அளவுக்கு உளுந்தெடுத்தோம், அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் உளுந்துக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். கப்பு டம்ளர் எதில் நீங்கள் உளுந்தெடுக்கீங்களோ அதிலே அளந்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்ததுக்கப்புறமா, ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு குழைவாக வந்திருக்கும். இதை அப்படியே கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா ஏதாவது மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. முழு உளுந்து எங்கேயுமே தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா இருக்கிற மாதிரி பார்த்து இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தம் 1 கப் உளுந்துக்கு 6.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஏற்கனவே குக்கரில் விசிலில் நமக்கு வெந்து வந்துட்டு தண்ணி சேர்த்துருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு இனிப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கருப்பட்டி சேர்க்குறதா இருந்தால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உளுந்தில் இரும்பு சத்து, நார் சத்து, மெக்னீஷியம், கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கிடும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எலும்புகளுக்கு நல்ல வலுவூட்டும். 1 கப் அளவு உளுந்தெடுத்தேன், இது 4 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். டெய்லி டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி உளுந்து கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியானதும் கூட ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.